மை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். இல்லை பார்த்துப்போங்க, இப்போ நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க, நீங்கள் யாராவது தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் பயணிக்கிறீங்க அல்லது திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இந்த இரண்டு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அனைவருமே கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதன் பிறகு 195 நாடு இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்றது தெரிய வரும். அதன் பிறகு உலகின் மிகப்பெரிய நம்பர் 1 இராணுவம் அப்படின்னாக்கா, மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி அப்படின்னாக்கா அமெரிக்கா வச்சுருக்கு அப்படின்றத தெரியும். அதன் பிறகு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி, நம்பர் 1 எக்கானமியில் அப்படின்னாக்கா ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வச்சுருக்கு அப்படின்றத வந்து தெரிய வரும். அதன் பிறகு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் தெரியும், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன்லாம் எப்படி இருக்குது, அவங்க நாட்டில் அந்த சட்டங்கள்லாம் எவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியும். மற்ற நாடுகள் இந்த 195 நாடுகளில் முக்கியமாக பிரேசில், அதன் பிறகு கனடா, அமெரிக்கா, அதன் பிறகு சைனா, இந்தியா, இது போன்ற நாடுகளோட நிலப்பரப்பெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களோட பாப்புலேஷன் பிகெஸ்ட் பாப்புலேஷன், வேர்ல்டு செகண்ட் பாப்புலேஷனாக இருக்குது நம்ம இந்தியா அப்படின்ற விஷயம் வரைக்கும் நீங்கள் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் அப்படின்ற இந்த இரண்டு சித்தாந்தத்தை விட்டு வெளியில் வந்து சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மை என்ன, இந்த உலகம் எப்படி இயங்குது, எப்படியெல்லாம் இந்த உலகம் வந்து செயல்படுது, எப்படியெல்லாம் மக்கள் வந்து இதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ற உண்மையே உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதை விட்டுட்டு தமிழ் தேசியம், திராவிடம், இந்த ரெண்டு சித்தாந்தத்துக்குள்ளே நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், யாருக்காக பேசிக்கிட்டு இருக்கோம், உண்மையிலேயே நம்மளோட எதிரி யார் அப்படின்ற எந்த உண்மையும் நம்மளுக்கு தெரியாது. இந்த ரெண்டு சித்தாந்தம் பேசக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா திராவிடர், ஆரியர், இப்படி ஒரு கதையை எடுத்துப்பாங்க. இது ஒரு புது புதுசாக ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆரியர்கள் இப்படி வந்தாங்க, அப்படி வந்தாங்க, அப்படி போனாங்க, இப்படி போனாங்க, இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த ஒரே கதை சொல்லுவாங்க. திராவிடம் பேசக்கூடிய நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு பேசுவாங்க. தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நாமே பெற்று இத்தனை நாளாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றிட்டு இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வெளியில் வந்து சிந்திக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்குது, அந்த இளைஞர்கள்லாம் எப்படி முன்னெடுக்கணும், வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்றத வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. அதை எந்த வழி இல்லையே, வேறு எந்த மாநிலத்தில் போய் பேசினாலும் யாரும் ஏற்கிற மாதிரின்னு தெரியல, இப்படி ஒரு சித்தாந்தமே யாருக்கும் தெரியல, தமிழ் தேசம் சொல்லவே தேவையில்ல, அப்படி ஒரு கட்சி ஆட்சியே பிடிக்கல அந்த சித்தாந்தத்தில். ரெண்டு ஒன்று தான், ரெண்டு சிமிலர் தான், இருந்தாலும் பேர் தான் வேறு மாதிரி மாற்றிக்கிறாங்க, ஆனால் வேறு எங்கே ஆட்சி பிடிக்கல அப்படின்ற வகையில் இவர் வந்து சிந்தித்து பார்த்து பாஜக என்ன அரசியல் எடுக்கிறது, என்ன ஸ்டாண்ட் எடுக்குது, உலக அரசியலோடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாஜக கட்சியும் பாஜக தலைவர்களையும் அப்படின்றத பார்த்து அவர் சிந்தித்து இன்றைக்கி தான் சிந்தனை கொண்டவரும் இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் விரும்புகிறார். திரு ராஜவேல் நாகராஜன் அப்படின்ற நபர் இவரை வந்து பார்த்திங்கன்னா இவர் விரும்புவதால் இப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய, மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவர் வந்திருக்கார் திரு அண்ணாமலை அவர்கள். அவரை பார்த்து இப்போ அண்ணாமலை சித்தாந்தத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவர்களும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் உலகம் அப்படின்ட்டு அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு உக்காந்துக்கிட்டு செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்கள். நாம் உண்மையிலே சரியான பாதையை வந்து பயணிக்கிறோமா, நம்ம யாருக்காக பேசுகிறோம், யார் நம்மளோட தலைவன், இந்த சித்தாந்தம் சரியா, தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் இந்த தமிழ் தேசியம், இந்த திராவிடம், இது ரெண்டும் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா, மற்ற மக்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது அந்த சித்தாந்தத்தோட கட்டமைப்பு, நம்ம யாருக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம், உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கிறாங்க, நான் இந்தியாவில் 142 கோடி மக்கள் வாழ்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம அரசியல் பண்ணலையா, நாம் ஏன் இப்படியே மாநிலத்துக்குள்ளே இருக்கும், மாநிலத்துக்குள்ளே ஆட்சி பிடிக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்ப்பீங்க. அதைத்தான் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரியலைஸ் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னோட வயசில் வந்து 37 வயசு 38 வயசு ஆகும் அவருக்கு. இந்த வயசில் தன்னை செல்ஃப் ரியலைஸ் பண்ணி உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவர் வெளியில் வந்திருக்காரு. இல்லாமல் அதை விட்டுட்டு நீங்கள் உள்ளே நீங்கள் யாராவது அந்த கட்சிகளெல்லாம் பயணிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் பயணிக்கவே முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் அதுதான் உலகம், அதுதான் மக்கள், அதுதான் நாடு, அப்படி தான் இருப்பீங்க. அதனால தான் வெளியில் வாங்க அப்படின்றத வந்து நம்ம மீண்டும் சொல்லிக்க விரும்புகிறோம், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தம் வேறு கிடையாது. நீங்கள் சீமானம் நன்றாக பாருங்கள், ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்னு திராவிடம் பேசக்கூடியவர்கள் பேசுவாங்க, அதைத்தான் சீமானம் பேசுவார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத வெறுப்பு திமுகவும் பேசும், அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் பேசுவாங்க. அதன் பிறகு இந்த திராவிட கழகங்கள்லாம் அந்த மாட்டுக்கறி அரசியல் கையில் எடுக்கும், அதைத்தான் சீமானும் கையில் எடுப்பார்.
இது ஏதாவது வேறு வேறு இருக்கான்னு நீ கொஞ்சம் சிந்தித்து பாருங்களா. தமிழ் தேசம் அப்படின்றது 2.0 திராவிடம் 2.0 போட்டா எப்படி இருக்குமோ அதே கட்டமைப்பில் அதே கொள்கையில் அதே நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த வடிவமைப்பே இருக்கு. அப்படிதான் அதை வந்து கட்டமைச்சிருக்காங்க அந்த சித்தாந்தமே. திரு சீமான் அவர்கள் அவர் தான் வந்து புதுசாக ஒரு சித்தாந்தமாக கட்டமைச்சு வச்சிருக்காரு. திராவிடம் 2.0 மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை கட்டமைச்சு வச்சிருக்காரு. இதுதான் உண்மை. இது எல்லாத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்காரு. அவர் பேசு தமிழ பேசு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணுறாரு. அதனோட நிறுவனராக இருக்காரு. இது ரொம்பவே வரவேற்கத்தக்கம் தரவைத்தக்க ஒரு விஷயம். தேசிய அரசியலுக்கு யார் வந்தாலும் நம்ம வரவேற்க வேண்டும். இந்த தேசம் மாற வேண்டும். இந்த உலகில் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா என்பது வளர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எந்த மக்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்தியாவுக்கு ஆதரவாக இந்திய தேசத்திற்கு ஆதரவாக அவர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதிகள் அனைவருமே ஆதரிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். இதே மாதிரி நிறைய தேசியவாதிகள் உருவாக வேண்டும், மாற்று கட்சியிலிருந்து வந்து இணைய வேண்டும் தேசிய சிந்தனையில் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். திரு ராஜவேல் நாகராஜன் அப்படின்ற ஒரு உண்மை என்ன கலா யதார்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேசிய அரசியலுக்கு பேசிட்டு இருக்காரு. திரு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. யார் உண்மையும் நேர்மையாக செயல்படுறாங்க அப்படின்றத வந்து அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது போல பலரும் புரிஞ்சுக்கிட்டு தேசிய அரசியலுக்கு வர வேண்டும், இந்தியா தான் நமது நாடு அப்படின்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.